மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனனின் அருந்தவம் அப்படிங்கிற ஒரு கதைக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். அதாவது பஞ்சபாண்டவர்கள், ஏற்கனவே அதை பற்றின கதைகள் நான் சொல்லியிருக்கேன். அவர்களுடைய வனவாசம் முடிகிறது. வனவாசம் அந்த முடிகிற தருவாயில் தர்மர் வந்து அர்ஜுனனை கூப்பிடுறார். அர்ஜுனா, நம்முடைய வனவாசம் நமக்கு முடிந்தாலும் நாம் போரிட்டு தான் நம்முடைய நாட்டை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஏனால் எதிரிகளெல்லாம் மிகவும் பலசாலிகள். அதற்கு தகுதியானவன் நீ ஒருவன்தான், ஒன்னால் தான் இந்த வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி தர்மர் வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார். உடனே அர்ஜுனன் வந்து பணிவாக தர்மர்கிட்ட கேட்டுக்கிறான். அப்போ தர்மர் சொல்கிறார், வியாச முனிவர் ஒரு சமயம் எனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்திருக்கார். நீ வந்து சிவனை நோக்கி, இந்திரனை நோக்கி வந்து போகணும், போய் தவம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வியாச முனிவர் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, இதை வந்து நான் உனக்கு உபதேசிக்கிறேன். சரியா, நீ வந்து மேற்கு திசையை நோக்கி, இந்திரனை நோக்கி முதல்ல நீ வந்து தவம் பண்ணணும். அப்படி நீ செய்கிற போத இந்திரன் வந்து மனம் மகிழ்ந்து உனக்கு பல வரங்களை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி தர்மர் வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், தர்மரை வணங்கி அந்த ஆயுதங்களோடு மேற்கு திசையை நோக்கி பயணப்படுகிறான். அப்படி பயணப்படுற போத இப்படி அவன் வந்து இமயமலையில் உள்ள இந்திரசீல மலையை அடைகிறான். அடைஞ்ச உடனே அப்படி போயிட்டுருக்கிற போத ஒரு அசுரீடு மாதிரி போகாதே நெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வருகிறது. வந்த உடனே இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு மாமுனிவர் மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கார். இருந்தவொடனே அவர் வந்து அர்ஜுனனை பார்த்துட்டு, இளைஞனே நீ யார், நீ எங்கே இங்கே வந்த, அதுவும் போர்க்கோலத்தோடு வந்திருக்க, நீ ஆயுதங்களோடு வந்திருக்க, இங்கே தவ முனிவர்களும் மாமுனிவர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடுமையாக அந்த முனிவர் வந்து சொல்கிறார். சொன்னவொடனே இவன் வந்து அர்ஜுனன் வந்து எதுக்குமே ஒன்றுமே பேசலை, பேசாமலே நிற்கிறான். அப்போது வந்து அப்போ திரும்பியும் அந்த முனிவர் சொல்கிறார், நீ உன்னுடைய இந்த அம்பு வில்லு எல்லாத்தையும் தூக்கி போடு, நீ இந்த இடத்துல நிற்கவே கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தை. அப்புறம் நியாயமாக சொல்கிறார். என்ன சொன்னாலும் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், ஸ்டெப்பானா அப்படியே நிற்கிறான். நின்ன உடனே அதுக்கப்புறம் அப்போ அந்த முனிவருக்கு இவனை பார்க்குற போது இவனுடைய மன உறுதி புரிகிறது. உடனே இந்த முனிவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதான் சாது அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன உடனே அர்ஜுனனை பார்த்து, இந்த பார், நான் தான் இந்திரன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனனுக்கு காட்டுகிறேன். உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை நோக்கி தான் நான் தவம் புரிந்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னவுடனே இந்திரன் சொல்கிறான், உன்னுடைய மன உறுதியை நான் ரொம்ப பாராட்டுறேன், எனக்கு இந்த மாதிரி ஆயுதங்கள் வேணும்னு இவன் சொன்னவுடனே அப்போது அவர் சொல்கிற இந்திரன் சொல்கிறான், நீ வந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரி, நிச்சயமாக நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய நாடும் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி இந்திரன் இவனை வாழ்த்தி அனுப்பிச்சு விட்றார். உடனே என்ன பண்ணுறான் அர்ஜுனன், தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். யார், சிவபெருமானை நோக்கி. அப்போது ஒரு மாதத்தில், அதாவது 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு கனியை மட்டும் இவன் சாப்பிட்றான். சரியா, அதாவது ஃப்ரூட்ஸுனால் எல்லா ஃப்ரூட்ஸும் இல்லை, ஒரே ஒரு கனி மட்டும் சாப்பிட்றான் 3 நாளைக்கு ஒரு முறை. அடுத்த மாதம் என்ன செய்கிறான் அப்படின்னா, 6 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கனியை சாப்பிட்றான். மறு மாதம் என்ன பண்ணுறான்னா, 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கனியை சாப்பிட்றான். 4வது மாதம் அவனுடைய தவம் வந்து மிகவும் கடுமையாக இருக்குது, எதுவுமே சாப்பிடலை. கையை நன்றாக மேலே தூக்கி, தன்னுடைய கால்களை அழகாக பாவி மேலே எடுத்து வைத்து, இந்த மாதிரி அவன் தவம் பண்ணிட்டுருக்கான். கடுமையான தவம். சிவருமானுக்கெல்லாம் அப்படி தான் வந்து, அப்படி தவம் பண்ணினால்தான் வேணுங்கிற விரத்தை அவர் கொடுப்பார். அப்போது இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த முனிவர்கள் மற்றவங்கெல்லாம் சிவருமான்கிட்ட போய் சொல்கிறார், உங்களை நோக்கி இவன் வந்து இந்த மாதிரி ஒரு தவம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னவுடனே சிவபெருமான் வந்து, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேராக இங்கே அர்ஜுனன் இருக்கிற இடத்துக்கு இவர் வர்றார். வந்தவுடனே, சரி நாமும் இவனை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சிவன் நினைக்கிறார். உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு ஒரு காட்டு பன்றி, பிக், அதை வந்து அனுப்பிச்சு விட்றார். காட்டு பன்றினா அது எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இல்லையா. உடனே அது வந்து ஒரு பெரிய சத்தத்தோடு அர்ஜுனனை நோக்கி வருகிறது. உடனே அர்ஜுனன் பார்த்துட்டு தன்னுடைய காண்டீப வில்லை எடுத்து அந்த பன்றி மேலே விடுறான். விட்ட உடனே அந்த பன்றி என்ன ஆகுது, அப்படியே செத்து விழுகிறது.
அப்படி விழுந்துட்டு இருக்கிற போதையே அந்த பன்றி மேலே வேற ஒரு வில்லும் வந்து பாய்கிறது. அப்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஒரு வேடன் நின்றுட்டுருக்கான். வேடன் நிற்க உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வருது அர்ஜுனுக்கு. நான் தான், அதாவது இது வந்து வேட்டையோட தர்மம் அல்ல, நான் வந்து அம்பு எய்தி வந்து பண்ணி வந்து செத்துடுச்சு, நீயே திருப்பி அதில் விடுற அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேடன் வந்து பேசாமலே நிற்கிறான். நின்ன உடனே இவனுக்கு இன்னும் ரொம்ப கோபம் வருது. வந்தவுடனே அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போன உடனே வேடனும் இவனும் இது வந்து தர்மம் அல்ல, இதை நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே வேடனோடு இவன் வந்து சண்டையை புரிகிறான். சண்டை புரிஞ்சால் ரெண்டு பேரும் ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டால் வந்து அந்த வேடன் கொஞ்சம் கூட அசரலை. இவனோட சண்டை போட்டு அர்ஜுனனுக்கு வந்து மூச்சு வாங்குகிறது, மயங்கி விழற மாதிரி போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒளி தெரிகிறது. அது யார் அப்படின்னா சிவபெருமான் இவனுக்கு காட்சி அளிக்கிறார். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், உன்னுடைய தவத்தோட வலிமையை நான் பார்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அர்ஜுனனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரோட பணிவோடு அவரை வந்து நமஸ்கரிக்கிறான் அவன். அப்போது சிவபெருமான் கூறுகிறார், உன்னுடைய தவ வலிமையும் மன வலிமையும் நான் ரொம்ப பாராட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் என்னெல்லாம் கேட்டான், இவனுக்கு ஆயுதங்கள் தான் இப்பொழுது வேணும், அதையெல்லாம் சிவபெருமான் கொடுக்குறான். உடனே இந்திரன் மற்ற தேவர்கள் அத்தனை பேரும் வந்துடுறாங்க. வந்து அர்ஜுனனுக்கு அவன் வேணுங்கிற அந்த பஷ்பவதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயுதத்துக்கு, அதெல்லாம் கொடுத்து இவனை வாழ்த்தி இவனை வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த அர்ஜுனனுடைய கதை அப்படின்னு நம்ம சொல்கிற போது அதனுடைய நம்மளுடைய இதிகாசங்களில் அதாவது எதை எடுத்தாலும் அந்த காலத்தில் பெரியவங்க கதைகளாகவே சொல்லுவாங்க, அதுதான் நம்மளுடைய பாணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் அதாவது தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் அர்ஜுனுடைய அந்த மன உறுதி, அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமாக எப்போவுமே நம்ம போகக்கூடாது, இது நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதனுடைய தவ வலிமையினால தான் வந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவன் வேணுங்கிற இந்த வரத்தையும் கொடுத்து அந்த அதெல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைகள் நமக்கு சொல்கிறது. நேயர்களே, என்ன இந்த இதே கதையும் நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேளுங்க. அதாவது உங்களுடைய இந்த பாராட்டுதல், நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், நாம் ஒரு விஷயத்தை செய்கிற போத அந்த பாராட்டுதல்ங்கிற போத வர்றப்போத அது இன்னும் நம்மளை ஊக்குவிக்கும் ஒரு இடமாக இருக்கும். அந்த வகையில் இன்னும் ஒரு நல்ல ஒரு கதையோடு உங்களை நான் மறுநாள் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.